Hello everyone, welcome to tonight SSSC. A happy morning to all and all. So, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செஷன் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க செஷன் ஒரு லைக் பண்ணிவிட்டு செஷன் ஆடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் வித் த செஷன். ஆடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பார்ப்போம். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் மை லைஃப் இன் டிசைன்? ஆப்ஷன் கௌரி கான், ட்விங்கிள் கண்ணா, சுசானா கான் அண்ட் தஹீரா காஷிப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சனுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள், யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இட் இஸ் கௌரி கான் ஹாஸ் ஆத்தர்ட் திஸ் புக் மை லைஃப் இன் டிசைன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனர். ஸோ இவங்க வந்து இதுமாரி இன்டீரியர் டிசைன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எப்படி இருந்தது அதை பற்றி வந்து சொல்லக்கூடிய ஒரு புக் தான் வந்து இந்த மை லைஃப் இன் டிசைன் அப்படின்ற புக். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் எ ப்ராமிஸ்ட் லேண்ட்? ஆப்ஷன் பாரக் ஒபாமா, ஜஸ்டின் ட்ரூடோ, ஸ்காட் மாரிசன் அண்ட் போரிஸ் ஜான்சன். ஸோ எ ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கை ஆத்தர் பண்ணியிருப்பாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரக் ஒபாமா. ஓகே, பாரக் ஒபாமா தான் வந்து இந்த புக்கை ஆத்தர் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் த எண்ட் ஆஃப் அன் ஏரா, இந்தியா எக்ஸிஸ்ட் திபெட்? ஆப்ஷன் பாப் டேவிஸ், கிளாட் ஆர்பி, கிருஷ்ணா போஸ் அண்ட் சக்தி சின்ஹா. ஓகே, ராஜ்கோபி ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் க்வெஷ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ த எண்ட் ஆஃப் அன் எரா, இந்தியா எக்ஸிஸ்ட் டிபெட் அப்படின்ற புக்கை வந்து யார் ஆத்தர் பண்ணியிருப்பான்னா இட் இஸ் கிளாட் ஆர்பி. ஓகே, ஸோ இந்தோ டிபெட் ரிலேஷன்ஷிப் 1947லேருந்து 1962 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய புக் தான் வந்து தி எண்ட் ஆஃப் அன் எரா, இந்தியா எக்ஸிஸ்ட் டிபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய புக். ஓகே, ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் ஃப்ரம் பீகார் டு திஹார்? ஆப்ஷன் கன்ஹயா குமார், ஐஷே கோஷ், உமர் காலித் அண்ட் ஷேலா ராஷித். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ஃப்ரம் பீகார் டு திஹார் அப்படின்ற புக்கை யார் ஆத்தர் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்ஹயா குமார் தான் வந்து இந்த ஃப்ரம் பீகார் டு திஹார் அப்படின்ற புக் வந்து ஆத்தர் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் ஜுடிஷியரி, ஜட்ஜஸ் அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்? ஸோ ஜுடிஷியரி, ஜட்ஜஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற புக்கை யார் ஆத்தர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பானுமதி, ரிகேஷ் ராய், இந்திரா பானர்ஜி அண்ட் அஜய் ரஸ்தோகி. ஜான், நீங்கள் வந்து கண்டிப்பாக பென் எடுத்துகிட்டு போகணும். யூஸ்வலாக வந்து சிஹெச்எஸ்எல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் அவங்களே பென் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் இது வந்து பேண்டமிக் டைம்ன்றதுனால உங்களை வந்து பென் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அண்ட் ஃபேஸ் மாஸ்க், ஹால் டிக்கெட், அப்புறம் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று, அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் டேட். ஓகேவா? அந்த நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோ, அப்ளை பண்ணக்குள்ளே என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த புக் ஜுடிஷியரி, ஜட்ஜஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த புக்கை யார் வந்து ஆத்தர் பண்ணிப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் பானுமதி. ஸோ பானுமதி, ஷீ இஸ் ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த, ஷீ இஸ் அ ஃபார்மர் ஜட்ஜ். ஸோ அவங்க வந்து இந்த ஜுடிஷியரி, ஜட்ஜஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்? ஆப்ஷன் சஞ்சீவ் கபூர், ரன்வீர் பிரார், விகாஸ் கண்ணா அண்ட் குணல் கபூர். ஸோ கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்கிற புக்கை வந்து யார் அத்தன் பண்ணியிருப்பான்னா இட் இஸ் விகாஸ் கண்ணா. ஸோ ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் செஃப் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இவர் தான் வந்து இந்த கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிற புக்கை வந்து ஆத்தர் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் வாய்ஸ் ஆஃப் டிசன்? ஆப்ஷன் ரோமிலா தஃபார், இர்ஃபான் ஹபீப், ராமச்சந்திர குகா அண்ட் அபர்ணா வைதிக். ஸோ வாய்ஸஸ் ஆஃப் டிசன்ற புக் வந்து ரோமிலா தஃபார் வந்து ஆத்தர் பண்ணியிருப்பாங்க. ஸோ
நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன்ஸ் பார்ப்போம். ஹூ ஹாஸ் பின் கன்ஃபர்ட் வித் தி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2020 பை யூரோ மணி? ஆப்ஷன் பார்த்தா பிரதீம் சென்குப்தா, நவீன் தஹில்யானி, சஞ்சீவ் பஜாஜ் அண்ட் ஆதித்யா பூரி. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2020 இதை யார் தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூரோ மணி. ஸோ இந்த அவார்ட் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா இட் இஸ் ஆதித்யா பூரி. ஸோ ஆதித்யா பூரி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மேனேஜிங் டைரக்டர் ஆதித்யா பூரிக்கு தான் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் 2020 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ ஹேஸ் ஓன் தி 2020 டேட் அண்ட் லிட்ரஸி ப்ரைஸ் பீஸ் ப்ரைஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்? ஆப்ஷன் மார்கரேட் ஆட்வுட், ஷாரன் ஸ்டோன், அவனி தோஷி அண்ட் பிராண்டன் டெய்லர். ஸோ 2020 டேட் அண்ட் லிட்ரஸி பீஸ் ப்ரைஸ் அவார்டு யாருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் யார் கொடுத்துருப்பாங்கன்னா இட் இஸ் மார்கரேட் ஆட்வுட்க்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ வில் பி ஆனர்ட் வித் தி ப்ரெஸ்டீஜியஸ் 2020 ஏஷியா கேம் சேஞ்சர் அவார்ட்? ஆப்ஷன் ரன்வீர் பிரார், சஞ்சீவ் கபூர், விகாஸ் கன்னா அண்ட் குணல் கபூர். ஸோ ப்ரெஸ்டீஜியஸ் 2020 ஏஷியா கேம் சேஞ்சர் அவார்டு யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹனீஸ், ராக் ராகவன், அதீஷ்குமார், கோமதி, ஜான், ராஜ்கோபி. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி, விகாஸ் கண்ணா. ஸோ இப்போ தான் வந்து விகாஸ் கண்ணா வந்து பார்த்தோம் அவர் என்ன புக் ஆத்தர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூன்னு சொல்கிற புக் வந்து இவர் தான் ஆத்தர் பண்ணியிருப்பார். அகெயின் இவருக்கு வந்து ஏஷியா கேம் சேஞ்சர் அவார்டு வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்டார் செஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், விச் இந்தியன் ஹேஸ் பீன் நேம்டு பை தி யுனைடெட் நேஷன் இன் த லிஸ்ட் ஆஃப் 2020 கிளாஸ் ஆஃப் யங் லீடர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்? ஆப்ஷன் கர்விதா குல்ஹாத்தி, தனிஷ்க் அப்ரஹாம், உதித் சின்ஹால் அண்ட் சமைரா மெஹ்தா. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள், யூஎன் லிஸ்ட் ஆஃப் 2020 கிளாஸ் ஆஃப் யங் லீடர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல வந்து யூஎன் வந்து யாரை வந்து நேம் பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் உதித் சிங்கால். உதித் சிங்கால் ஹாஸ் பீன் நேம்டு பை தி யுனைடெட் நேஷன் இன் த லிஸ்ட் ஆஃப் 2020 கிளாஸ் ஆஃப் யங் லீடர்ஸ். ஓகேவா, ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு, கிருஷி பவான் பில்டிங் ஆஃப் விச் ஸ்டேட் வாஸ் செலக்டட் ஆஸ் தி People's Choice Winner at the AIZ Award 2020 in Social Good Category? Option Karnataka, Odisha, Madhya Pradesh and Rajasthan. So, Krushi Bhavan Building வந்து பார்த்தீங்கன்னா AIZ Award 2020ல People's Choice Winner அப்படின்ற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது தான் க்வெஷ்சன். ஸோ இட் இஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா. ஒடிஷாவில் புவனேஸ்வரில் தான் வந்து இந்த கிருஷி பவான் பில்டிங் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் தி ஐஜி நோபல் ப்ரைஸ் 2020 ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன்? ஆப்ஷன் நரேந்திர மோடி, டொனால்ட் ட்ரம்ப், போரிஸ் ஜான்சன் அண்ட் ஆல் ஆஃப் தி அபோ. ஸோ நரேந்திர மோடி இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, டொனால்ட் ட்ரம்ப் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அண்ட் போரிஸ் ஜான்சன் இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே, யுனைடெட் கிங்டம். ஓகேவா, ஸோ இவங்க மூணு பேருக்குமே நோபல் ப்ரைஸ் 2020 ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இவங்க மூணு பேருக்குமே வந்து கன்ஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் இந்த ஐஜி நோபல் ப்ரைஸ் 2020 ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஹாஸ் பீன் கம்ஃபர்ட் தி யாமின் ஹசாரிகா அவார்ட் 2020? ஆப்ஷன் ரானா சாஃப்வி, தயாபு நிஷா, பூர்ணிமா தேவி பர்மன் அண்ட் அசினா கர்பி. ஸோ யாமின் ஹசாரிகா அவார்டு யார் கொடுத்துருப்பாங்கன்னா இட் இஸ் ஃபார் ரானா சாஃபி. ஓகேவா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஃபார்மர், ஷீ இஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த யாமின் ஹசாரிகா உமன் சப்ஸ்டன்ஸ் அவார்ட் 2020 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் தி கோல்டன் பென் ஆஃப் ஃப்ரீடம் அவார்ட் 2020? கோல்டன் பென் ஆஃப் ஃப்ரீடம் அவார்ட் 2020 யார் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஜீனத் பெதோயா லிமா, டேனியல் சாண்டோரோ, எமிலா டெல்ஃபினோ அண்ட் லியாஸ் ஹாலஸ். ஸோ கோல்டன் பென் ஆஃப் ஃப்ரீடம் அவார்ட் 2020 வந்து ஜீனத்
பெடியோனா லீமாக்கு தான் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன் பார்ப்போம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்ட் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க்? ஆப்ஷன் ராஜேஷ் பூஷன், அருண் சின்ஹால், ராஜீவ் பன்சால் அண்ட் ராஜேஷ் குல்ஹர். ஸோ வேர்ல்டு பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து ஒரு இந்தியனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ராஜேஷ் குல்ஹர் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க். ஓகே, இஸ் அ சீனியர் பியூரோக்ராட். ஓகேவா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தி சீஃப் ஆஃப் நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO? ஸோ நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட சீஃபாக யார் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்கான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் அனில் தஸ்மானா, ராஜேந்தர் கண்ணா, சமந்த் கோயல் அண்ட் அலோக் ஜோஷி. ஸோ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அனில் தஸ்மானா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தி சீஃப் ஆஃப் நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகே, சக்தி சூர்யா, சைலஜா, ராக் ராகவன். ஸோ ஆன் இஸ் ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தி காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஹாஸ் அப்பாயிண்டட் ஹூம் ஹாஸ் இட்ஸ் அட்வைசர்? ஆப்ஷன் தருண் தஹிலியானி, மசபா குப்தா, சுனில் சேத்தி அண்ட் அனாமிக கண்ணா. ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் வந்து யாரை வந்து அதோடய அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சுனில் சேத்தி. ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன் பார்ப்போம். த யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் பேன் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் விட்ஸ் வெஜிடேபிள் வித் இமீடியட் எஃபெக்ட். ஸோ பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பம்ப்கின். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து பர்டிகுலராக செப்டம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா வந்து இதேமாரி இந்த பர்டிகுலர் வெஜிடேபிளை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து கண்ட்ரிக்குள்ளே வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் செல்ஃப் சஸ்டெயினாக இருக்கணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அதோட எக்ஸ்போர்ட்டை. ஸோ அது எந்த வெஜிடபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆனியன். ஓகே, எஸ் லோகா, ஜூன் ஜூலை 2021 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக வந்து சிஹெச்எஸ்எல். இப்போ வரப்போகிற சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ஜூலை 15 வரைக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுவும் நம்ம சேனலில் கவர் பண்ணிவிடுவோம், யூ டோன்ட் வரி. ஓகே, விச் டெலிகாம் கம்பெனி ஹாஸ் லான்ச்ட் கிகா நெட், த இன்டகிரேட்டட் 4G நெட்ஒர்க்? ஆப்ஷன் ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் அண்ட் விஐ. ஸோ கிகா நெட் த இன்டகிரேட்டட் 4G நெட்ஒர்க். ஸோ இதை யார் வந்து லான்ச் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஓடோஃபோன் ஐடியா தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஃபார் ஓடோஃபோன் அண்ட் ஐ ஃபார் ஐடியா. ஸோ ஓடோஃபோன் ஐடியா, கிகா நெட் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கமெமரேட்டிங் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஆஃப் விச் ஆன்டி டெஸ்ட் மிசைல் வாஸ் லான்ச்ட்? ஆப்ஷன் பிசாட், சிசாட், ஜிசாட், ஏசாட். ஸோ எந்த ஆன்டி டெஸ்ட் மிசைலில் கமெமரேட் சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் பண்ணதுனால அதை வந்து கமெமரேட் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஏசாட். ஓகே, ஸோ இது வந்து ஆன்டி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நம்ம கண்ட்ரியோட இஸ்ரோ லான்ச் பண்ண நிறையா சேட்டலைட்ஸ் வந்து ஸ்பேஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்டை வந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சேட்டலைட் வந்து இப்போது அட்டாக் பண்ண வருதுன்னா அதை வந்து இந்த ஆன்டி சேட் என்ன பண்ணுன்னா வந்து ரிமோட் சென்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஆன்டி சேட் வந்து வேறு ஏதாச்சும் கண்ட்ரியோட சேட்டலைட் வந்து நம்ம சேட்டலைட்டை தாக்க வந்ததுன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டி சேட் வந்து அந்த கண்ட்ரியோட சேட்டலைட்டை வந்து தாக்கிடுவாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஆன்டி சேட். ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் இஸ் தி ஹாப்பியஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அக்கார்டிங் டு இந்தியா ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2020? ஆப்ஷன் மிசோரம், பஞ்சாப், ஹரியானா அண்ட் அசாம். ஸோ ஹாப்பியஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் மிசோரம் இஸ் தி ஹாப்பியஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஓகே, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மிசோரம், பஞ்சாப் அண்ட் அந்தமான் நிக்கோபர் வந்து டாப் த்ரீ பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் பிக்
பிக்கு ஸ்டேட் கேட்டகரியில் வந்து யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இட் இஸ் பஞ்சாப் அண்ட் குஜராத் அண்ட் தெலுங்கானா. ஸோ இவங்க வந்து பிக்கர் ஸ்டேட் கேட்டகரியில் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து மிசோரம். ஸோ பிக்கர் ஸ்டேட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பஞ்சாப் அண்ட் ஸ்மாலர் ஸ்டேட் கேட்டகரியில் அகெயின் மிசோரம் தான் வந்து இருக்காங்க. ஸோ மிசோரம், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் வந்து டாப் த்ரீ ஸ்டேட்ஸாக இருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரியில் அகெயின் நம்ம பார்த்த மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், செகண்ட் பிளேஸில் வந்து புதுச்சேரி அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து லக்ஷத்வீப் இருக்காங்க. ஸோ புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர் நியூட்ரல், ஓகேவா? நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, டெல்லி அண்ட் ஹரியானா ஹவ் ஷோன் தி வர்ஸ்ட் பாசிபிள் இம்பாக்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன். ஸோ வர்ஸ்ட் பாசிபிள் இம்பாக்ட் வந்து மகாராஷ்டிரா, டெல்லி அண்ட் ஹரியானாவில் தான் வந்து ரொம்ப வேர்ஸ்டாக பீப்புளெலாம் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோவிட் நைன்டீனால். ஓகே, நெக்ஸ்ட்டு அமாங் இந்தியன் சிட்டிஸ் விச் சிட்டி ஹேஸ் டாப் தி 2020 ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பை இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். ஆப்ஷன்ஸ் நியூ டெல்லி, மும்பை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர். ஸோ ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸில் வந்து எந்த சிட்டி வந்து டாப், இந்தியன் சிட்டிஸில் வந்து எது டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் த சிட்டி ஆஃப் ஹைதராபாத் தான் வந்து இந்தியன் சிட்டிஸை கம்பேர் பண்ணக்குள்ள டாப்பில் இருக்குது. ஸோ வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இஸ் இன் த டாப் பொசிஷன் அண்ட் ஹைதராபாத் வந்து வேர்ல்ட் லெவலில் 85th ரேங்கில் தான் வந்து இருக்குது, ஓகேவா? அண்டு இந்தியன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பொசிஷனில், செகண்ட் டெல்லி அண்ட் தேர்ட் மும்பை அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து பெங்களூர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டெர்மினல் ஃபார் ப்ரைவேட் ஏர்பிளேன்ஸ் ஹேஸ் பீன் இனாக்ரேட்டட் அட் விச் ஏர்போர்ட்? ஆப்ஷன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், விசாகப்பட்டினம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ட் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் ஆல்வேஸ் நோன் அஸ் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ட் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஏர்லைன்ஸ்க்காக ஒரு செப்பரேட் எக்ஸ்க்ளூசிவ் டெர்மினல் வந்து வச்சுருக்க ஏர்போர்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான் வந்து ப்ரைவேட் ஏர்பிளைன்ஸ்க்காக வந்து தனி எக்ஸ்க்ளூசிவ் டெர்மினல் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன். த யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் செட் அப் அன் எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்டர் வூஸ் சேர்மன்ஷிப் டு ப்ரோப் சைனா வாட்சிங். ஆப்ஷன் ராஜேஷ் பண்ட், ரிஷி குமார் சுக்லா, ரஞ்சித் சின்ஹா அண்ட் ஜோகிந்தர் சிங். ஸோ யாருக்கு யாருக்கு கீழே வந்து சைனா வாட்சிங், டு ப்ரோப் சைனா வாட்சிங்காக வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ராஜேஷ் பண்ட், ஓகே? ஸோ இஸ் அ லெஃப்டினன்ட் ஜென்ரல் இந்த இந்தியன் ஆர்மி. ஸோ அவருக்கு கீழே வந்து சைனாவை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க, ஓகேவா, யூனியன் கவர்மெண்ட். ஓகே, செஷன் யார் யாருனால் லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ செஷன் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. செஷன் லைவ் பார்த்துட்ருக்கோங்க, செஷன் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வி கேன் கண்டினியூ வித் த செஷன். ஹரி பிரசாத், ஆண்டனி ஜோசப், ஜே பாலகிருஷ்ணா, சைலஜா சுந்தர், சக்தி சூர்யா, ராக் ராகவன், ராஜஸ்ரீ. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு செஷன் லைக் பண்ணிவிடுங்க, ஸோ தட் வி கேன் கண்டினியூ த செஷன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்ப்போம். ஹவு மெனி பீச்சஸ் ஃப்ரம் இந்தியா ஹாவ் பீன் ரெக்கமெண்டட் ஃபார் தி கோவெட்டட் இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃபேக் ஈகோ லேபிள் சர்டிஃபிகேஷன்? ஆப்ஷன் 7, 5, 8 and 10. ஸோ ப்ளூ ஃபேக் எந்த பீச்சஸ்லாம் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது, ஸோ டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ளூ ஃபேக் டேக் வந்து அந்தந்த பீச்சஸ்க்கு வந்து தருவாங்க. ஸோ இட் இஸ் அன் ஈகோ லேபிள் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எத்தனை பீச்சஸ் இந்தியாவில் இருக்க எத்தனை பீச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 8 பீச்சஸ். ஸோ என்னென்ன பீச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். குஜராத்தில் இருக்க ஷிவ்ராஜ்பூர் பீச் அண்ட் கோக்லா இன் டாமன் தியூ அண்ட் காசர்கோட் அண்ட் புதி பதுப்ரி பீச் இன் கர்நாடகா அண்ட் கப்பட் பீச் இன் கேரளா அண்ட் ருஷிகுண்டா இன் ஆந்திரப்பிரதேஷ், கோல்டன் பீச் இன் ஒடிஷா அண்ட் ராதநகர் பீச் இன் அந்தமான் நிக்கோபார். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பீச் கூட வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நேம் ஆகலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த அப்கமிங் இயர்ஸில் வந்து நம்ம சில்வர் பீச் அட்லீஸ்ட் ப்ளூ ஃப்ளாக் டேக் வாங்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. ஓகே, 27th க்வெஷ்சன். விச் ஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர்லைன் டு ஆஃபர் இன் ஃப்ளைட் வைஃபை இன்டர்நெட்? ஸோ ஃப்ளைட்டில் போகல, நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் பார்க்கலாம், அங்கே வந்து உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும். பட் தென் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்காது அண்ட் மொபைல் டவர் வந்து உங்களுக்கு சுத்தமாக சிக்னல் இருக்காது. ஸோ அதனால் இன்ஃப்ளைட் வைஃபை இன்டர்நெட் வந்து எந்த ஃபர்ஸ்ட் ஏர்லைன் வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் ஏர்லைன் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் விஸ்தாரா. ஓகே,
ஸோ விஸ்தாரா வந்து அவங்க இன்ஃப்ளைட் வைஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஸ்ட் கார்டு அகாடமி வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் சிட்டி? ஆப்ஷன் கொல்கத்தா, மங்களூர், டேராதூன் அண்ட் புனே. ஸோ கோஸ்ட் கார்டுக்காக அந்த சோல்ஜர்ஸ்க்காக வந்து தனியான ஒரு கோஸ்ட் கார்டு அகாடமி வந்து எந்த சிட்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் இன் த சிட்டி ஆஃப் மங்களூர். ஓகே, ஸோ மங்களூரில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோஸ்ட் கார்டு அகாடமி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் நியூஸ் ரிலேட்டட் நியூ க்வெஷ்சன்ஸ் பார்ப்போம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் அக்கார்டட் ஆம்புலன்ஸ் ஸ்டேட்டஸ் டு வெஹிக்கல்ஸ் கேரியிங் மெடிக்கல் ஆக்சிஜன் ஃபார் 1 இயர்? ஸோ பெரிய பெரிய சிலிண்டர்ஸில் வந்து மெடிக்கல் ஆக்சிஜன்ஸ் வந்து கேரி பண்ணுற அதை வந்து நம்ம இப்போது கேஷுவலாக வந்து ரோட்ஸில் பார்க்கலாம். ஸோ அந்த வெஹிக்கல்ஸ்க்கு வந்து ஆம்புலன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து எந்த ஸ்டேட் கொடுத்துருக்கு? ஏன்னா வந்து அவங்க வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் அதை கேரி பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்காக போகிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் வந்து ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து அந்த மெடிக்கல் ஆக்சிஜனை கேரி பண்ணுற வெஹிக்கல்ஸ் வந்து எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் டிசைடட் டு செட் அப் அ ஸ்பெஷலைஸ்டு போலீஸ் யூனிட் இன் விச் ஒன்லி லோக்கல் யங் மென் ஆஃப் த ரீஜியன் வில் பி ரெக்ரூட்டட் டு கவுண்டர் மாவோயிஸ்ட்? ஆப்ஷன் ஒடிஷா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் பீகார். ஸோ இந்த மாவோயிஸ்ட் ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஸ்டேட் வந்து இதேமாரி ஸ்பெஷலைஸ்ட் போலீஸ் யூனிட் வந்து செட் பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவில் இருக்க யங் மேன்ஸை மட்டும்தான் வந்து அதில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். ஓகேவா, ஸோ இது என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் இருக்க பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும்ல எந்த இடத்துல என்னென்ன நடக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜியனை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த லோக்கல் மென். ஸோ அவங்களே வந்து போலீஸாக வந்து ரெக்ரூட் பண்ணால் ஈஸியாக வந்து மாவோயிஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக டாக் பண்ணி மாவோயிஸ்ட்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக டாக் பண்ணி அவங்கள அதுலேருந்து மீட்டும் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்பெஷலைஸ்ட் போலீஸ் யூனிட்டில் பர்டிகுலராக லோக்கல் யங் மேனை தான் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் சைன்ட் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சிட்பி டு டெவலப் தி எம்எஸ்எம்இ எக்கோ சிஸ்டம் இன் த ஸ்டேட்? ஸோ மீடியம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக ஒரு எக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலராக அவங்க வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டேட் வந்து சிட்பி கூட ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு த யூனியன் கேபினட் ஹாஸ் அப்ரூவ்ட் அ ஆர்பிட்டல் ரயில் காரிடார் ப்ராஜெக்ட் இன் விச் ஸ்டேட்? ஆப்ஷன் பஞ்சாப், ஹரியானா, கோவா அண்ட் அசாம். ஸோ ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள், அஜித் குமார், சைலஜா, ஆண்டனி ஜோசப், கௌதம், சக்தி சூர்யா. ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஆர்பிட்டல் ரயில் காரிடார் ப்ராஜெக்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ஓகே, ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 121.7 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகுது அண்ட் காஸ்ட் வந்து 5,617 crore. ஓகேவா, ஸோ இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னா இட் இஸ் பல்வால் டு சோனிபட் பைபாசிங் டெல்லி அண்ட் மானசர் அண்ட் கார்கோடா. ஓகேவா, ஸோ டெல்லியை சுற்றி பல்வார் டு ஹர்சேனா போகணுன்னு சொல்கிறதுக்காக டெல்லி வழியாக போகாமல் ஸோ அதை சுற்றி, ஏன்னா வந்து ஆல்ரெடி டெல்லியில் வந்து அதிகமாக பொல்யூஷன் இருக்குது அண்ட் தென் அதிகமாக டிராஃபிக் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் அதிகப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு டெல்லியை சுற்றி இந்த ஆர்பிட்டல் ரயில் காரிடார் ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எந்த ஸ்டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் டிசைடட் டு கிவ் கவுஸ் டு த ஃபேமிலி வித் மால் நரிஷ் சில்ட்ரன்? ஆப்ஷன் மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ வந்து எந்தெந்த ஃபேமிலியிலன்னா மால் நரிஷ் சில்ட்ரன் இருக்கோ அவங்களுக்குனா வந்து கவுஸ் வந்து கொடுக்கறதா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ
சில்ட்ரன்ஸோட நரிஷ்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், அவங்க வந்து மால் நரிஷ்டாக இருக்க சில்ட்ரன்ஸோட நரிஷ்மெண்ட் அதிகப்படுத்தணும், அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ்னால் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு, உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் அனௌன்ஸ் டு செட் அப் தி கண்ட்ரிஸ் பிக்கஸ்ட் ஃபிலிம் சிட்டி இன் விச் டிஸ்ட்ரிக்ட். ஆப்ஷன் கௌதம் புத் நகர், லக்னோ, ஃபருக்காபாத் அண்ட் சித்தார்த் நகர். ஸோ பிக்கஸ்ட் ஃபிலிம் சிட்டி இந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கன்னா, இட் இஸ் கௌதம் புத் நகரில் தான் வந்து பிக்கஸ்ட் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ஓகே. விச் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு கம் out with the policies on artificial intelligence, blockchain and cyber security. So artificial intelligence, blockchain and cyber security la vandu or policy ipdi da vandu follow pananum, so idana ipdi da vandu restrict pananum appdin solittu or policies kondu vandirukka first state edun solittu pathina, it is none other than namba Tamil Nadu da. Okay va. So Tamil Nadu idu vandu edukna fraudulence vandu prevent pandrathukaga. இதுமாரி இன்டர்நெட்டில் வந்து நிறைய ஃப்ராட்லன்ஸ் வந்து அதிகமாக ஹேக்கர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். த யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் பிளான் டு செட் அப் எ நியூட்ரினோ அப்சர்வேட்ரி இன் விச் ஸ்டேட். ஆப்ஷன் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ இந்த நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வேறு க்வெஷ்சன்ஸ் பார்க்குள்ள பார்த்துருந்தோம். ஸோ அது எங்கன்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் எங்கன்னு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில். ஓகேவா. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் தான் வந்து நியூட்ரினோ அப்சர்வேட்ரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், டு காம்பேட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் ப்ராஜெக்ட் ஷீல்ட் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் இன் விச் இன் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட். ஸோ ப்ராஜெக்ட் ஷீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ், அது எதுக்குன்னா விமென்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக நடக்கிற க்ரைம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ எந்த ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஏதோ ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகேவா. ஸோ இது என்ன சொல்கிறாங்களா, இப்போ மாவோயிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து அவங்க ஓன் லோக்கல் பீப்புள் கொண்டு ஒரு ஆர்மி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஏற்படுற க்ரைம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஷீல்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ பாஸ்கோ ஆக்ஸ் கீழே வந்து நடக்கிற க்ரைம்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும், அடுத்தது விமென்ஸ்க்கு அதிகமாக நடக்கிற க்ரைம்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும். ஓகே. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், விச் ஸ்டேட் ஹேஸ் ஓன் தி யுனைடட் நேஷன் அவார்ட்ஸ் ஃபார் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த டிசீசஸ்க்கு எதிர்த்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த ஸ்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு யுனைடட் நேஷனால் அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ கேரளாவோட ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இட் இஸ் சைலஜா சுந்தர். ஸோ உங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ கேரளாவோட ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவர் நேம் இஸ் சைலஜா. ஸோ அவங்களால தான் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கேரளாவால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கேட்டகரியில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து கேரளா அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் நியூஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன், இந்தியா ஹேஸ் பீன் எலெக்டட் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் யுனைடட் நேஷன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ். ஸோ யுனைடட் நேஷன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், ஸோ இதில் வந்து இந்தியா வந்து இட் ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் அ மெம்பர். ஸோ எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 4 இயர். ஓகே. நெக்ஸ்ட்டு, சயின்டிஸ்ட் ஹாவ் டிடெக்டட் பொட்டான்ஷியல் சைன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் ஆன் விச் அமாங் தி ஃபாலோயிங் பிளானட்ஸ். ஆப்ஷன் மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன். ஸோ எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பிளானட் லைஃப்னா, நம்ம ஏர்த்தில் இருக்கிறது வந்து இட் இஸ் அ டெரஸ்ட்ரியல் லைஃப். ஸோ எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப்னா, நம்ம ஏர்த் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பிளானட் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு சோலார் சிஸ்டமில் வந்து இதே மாதிரி லைஃப் சைன் இருந்ததுன்னா, ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எந்த பிளானட்னா, இட் இஸ் இந்த பிளானட் ஆஃப் வீனஸில் தான் வந்து இதேமாரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்கிறதுக்கு பொட்டான்ஷியல் சைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. விச் கண்ட்ரி ஹேஸ் இஷ்யூ தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாவரின் பாண்ட் லிங்க் டு தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் செட் பை தி யுனைடட் நேஷன்?
ஒலிம்பிக்ஸ் குவஷன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் கௌதமி கோமதி. ஓகே, அண்ட் கேபினட் ரீஷஃபுல் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், பட் தென் ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டட் குவஷன்ஸ் கண்டிப்பாக வந்து சிஜிஎல்க்கு வரும். ஓகே, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாவரின் பாண்ட் டு லிங்க் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் செட் பை தி யூனியன். ஸோ யார் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் சாவரின் பாண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி கண்ட்ரி ஆஃப் மெக்சிகோ தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாவரின் பாண்ட் சஸ்டைனபிள் யுனைடட் நேஷன் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து ஒரு சாவரின் பாண்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் தி கண்ட்ரி ஆஃப் மெக்சிகோ. ஓகே, விச் கண்ட்ரி ஹாஸ் ஜாயின் தி ஜிபவுட்டி கோட் ஆஃப் கான்டக்ட் ஆன் ஆர் ஜிதா அமெண்ட்மெண்ட் ஆஸ் அப்சர்வர். ஸோ ஜிபவுட்டி கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படி இல்லைனா ஜேதா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக அப்சர்வராக சேர்ந்திருக்க கண்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி கண்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஓகே, ஜேதா அமெண்ட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு எதுன்னு சொல்லிட்டும் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஜிபவுட்டி. ஸோ இங்கே இருக்க இங்கே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த இயர் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி கண்ட்ரி தான் வந்து ஜிபவுட்டி, சோமாலியா பக்கத்தில் இருக்கும். ஸோ இட் இஸ் அந்த கண்ட்ரியோட கோட் ஆஃப் கான்டக்ட் அண்ட் ஆர் ஜிதா அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்தியா வந்து ரீசெண்டாக அப்சர்வராக ஜாயின் ஆகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், விச் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட் டு ஏர்ன் தி கோவிட் 19 ஃபைவ் ஸ்டார் ஏர்போர்ட் ரேட்டிங் ஃப்ரம் ஸ்கை ட்ராக்ஸ். ஸோ ஸ்கை ட்ராக்ஸ் வந்து கோவிட் 19 ஃபைவ் ஸ்டார் ஏர்போர்ட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபியூமிசினோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே, next question, which has become the first country to pass legislation requiring financial firms to declare their climate related risk? Option New Zealand, India, Ireland and Norway. So ipo or firms la adhe mari industries la varudna avanga kandipa vandu or development irukna kandipa climate related environment ku avangala பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களால அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஃபார்ம்ஸ்னால கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிடணும். அந்த ஃபினான்ஷியல் ஃபார்ம்ஸ் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி வந்து லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் தி கண்ட்ரி ஆஃப் நியூசிலாந்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, பாகிஸ்தான் ஹஸ் டிசைடட் டு எலிவேட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் விச் ரீஜியன் டு எ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ப்ராவின்ஸ். ஆப்ஷன் கைபர் பக்துவா, கில்கிட் பல்சிஸ்தான், சிந்த் அண்ட் மிராப்பூர். ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியனை வந்து செப்பரேட் ப்ராவின்ஸாக தான் செப்பரேட் ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கில்கிட் பல்சிஸ்தான். ஸோ கில்கிட் பல்சிஸ்தான் பிளேஸ் வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம இட் இஸ் கரண்ட்லி அ பார்ட் ஆஃப் இந்தியா, பட் ஆல்மோஸ்ட் வந்து இது பாகிஸ்தானால் வந்து ஆக்குபை பண்ணப்பட்ட இடம். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இவங்க பாகிஸ்தான் இப்போது அந்த ஏரியாவை வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டாக வந்து ப்ராவின்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து ஒரு கிளாஷ் தான் வந்து ஏற்படுத்தும். ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஃபர்ஸ்ட் எவர் கார்கோ ஃபெரி சர்வீஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி வாஸ் ரீசன்ட்லி இனாகுரேட்டட். ஆப்ஷன் இந்தோனேஷியா, மியான்மர், மால்தீவ்ஸ் அண்ட் பூட்டான். ஸோ கார்கோ ஃபெரி சர்வீஸ் வந்து இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி கண்ட்ரி ஆஃப் மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் வந்து இட் இஸ் அன் ஐலாண்ட் நேஷன். ஸோ ஐலாண்ட் ஃபெரி சர்வீஸ் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவில் இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடக்க போகுது. ஓகேவா, எஸ் கௌதம், இட் இஸ் இன் காஷ்மீர். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன்ஸ் பார்ப்போம். தாமஸ் அண்ட் ஊபர் கப்ஸ் ஆர் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? ஸோ தாமஸ் அண்ட் ஊபர் கப்ஸ் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கிரிக்கெட் ரிலேட்டட் கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரீவியஸாக. ஸோ இந்த தாமஸ் அண்ட் ஊபர் கப்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பேட்மிண்டன். ஓகே, next question, which player has topped the Forbes ranking of the highest paid soccer player? So highest paid soccer player idhume idu yaar kuduthirukanga na rankings vandu the Forbes ranking vandu Forbes vandu indha maari ranking pannirukanga. So idhula vandu top a iruka player yaar nu solli pathinga, it is Lionel Messi. Okay, next question, which cricketer would set up a cricket academy in Jammu and Kashmir to train aspiring cricketers? மகேந்திர சிங் தோனி, சச்சின் டெண்டுல்கர், சுரேஷ் ரெய்னா அண்ட் ரோஹித் சர்மா.
ஸோ யார் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா தான். ஓகே, ஸோ சுரேஷ் ரெய்னா இஸ் கோயிங் டு செட் அப் அ கிரிக்கெட் அகாடமி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இவர் வந்து எந்த ஸ்டேட்டை வந்து பிலாங் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹி பிலாங்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், பட் தென் ஈ செட்டிங் அப் அ கிரிக்கெட் அகாடமி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஸோ ஃபைனல் க்வெஷ்சன் ஆஃப் த டே ஆர்ம் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டட் க்வெஷ்சன் பார்ப்போம். ஜிம்மெக்ஸ் இஸ் அ மேரிடைம் எக்ஸசைஸ் விச் இஸ் ஹெல்ப் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? ஆப்ஷன் ஜோர்டான், ஜாப்பான், சிங்கப்பூர் அண்ட் ரஷ்யா. எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து நடத்தக்கூடிய மேரிடைம் எக்ஸசைஸை வந்து ஜிம்மெக்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி கண்ட்ரி ஆஃப் ஜாப்பான். ஓகே, ஸோ ஜாப்பான் அண்ட் இந்தியா சேர்ந்து நடத்தக்கூடிய மேரிடைம் எக்ஸசைஸை தான் வந்து ஜிம்மெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஜிம்மெக்ஸ். ஸோ ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் க்வெஷ்சன் ஆஃப் த டே. ஹோப் யூ ஆல் லைக் த செஷன். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். Thank you all.